Hi, welcome back to our channel. I'm Dr. Bhasker. In this video, we will talk about the pulse system. We will talk about the scaling. We will talk about the pulse system. 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 பல்லு சுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பல்லு சுத்தம் செய்யறது தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரஷ் பண்ணி நம்ம பல்லில் ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்கு க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு அழுக்கு ஏதாவது சேர்ந்துருச்சு அப்படின்னா தான் அந்த பல் கரைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பல் கரையை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸ்கேலிங் வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்க, யார் யாரெல்லாம் ப்ரஷ் பண்ணி அந்த அழுக்கை வந்து சரியாக க்ளீன் பண்ணிக்க முடியலையோ அவங்களாம் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல்லில் வந்து ரெண்டு விதமான கரை இருக்குது. இன்ட்ரின்சிக் ஸ்டெயின் சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே ஃப்ளூரோசிஸில் பார்த்துருக்கோம். ஃப்ளூரோசிஸ்னால பல்லே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், பல்லுலேயே வந்து அங்கங்கே ஒரு மாதிரி கடற்கரையாக இருக்கும். அது வந்து இன்ட்ரின்சிக் ஸ்டெயின் சொல்லுவாங்க. அதாவது பல்லே அந்த கலரில் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுனாலையோ ஹேபிட்ஸ்னால, எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்லெலாம் கருப்பு கருப்பாக நிறைய போய் அந்த நிக்கோடின் ஸ்ட்ரெயின்ஸ் உட்காந்துரும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கேலிங்கில் ரிமூவ் பண்ணலாம். இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது பல்லே கலராக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னாக்க பல்லு க்ளீன் பண்ணுறதுனால அந்த பல் கலர் மாறாது. ஸோ ஸ்கேலிங்னால எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது பல்லு மேலே இருக்கிற அழுக்கு, கரை, அந்த மஞ்சள் மஞ்சளாக படிஞ்சிருக்கல கால்குலஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து பல்ல சுத்தம் பண்ணிக்கலாம். பல் சுத்தம் செய்யறதுனால வந்து பல்லு வந்து பாதிக்குமா, பல்லு வந்து தேஞ்சிருமா அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நம்ம பல்லை வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ரொம்ப ஹார்டாவோ இல்லை வந்து பல்ல நோண்ட போகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ் பேர் வந்து ஸ்கேலர்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேலர் வந்து எப்படின்னா அந்த டிப்பில் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் வந்து அதில் கிடைக்கும். அது வந்து எப்படின்னா பல்லு மேலே வந்து இருக்கிற அழுக்கை வந்து மெதுவாக க்ளீன் பண்ணிடும். ஸோ பல்லுக்கு வந்து அதனால் எந்த பாதிப்புமே வந்து இருக்காது. ஸோ பல்லு வந்து தேஞ்சிருமோ கீரல் விழுந்துருமோ அப்படின்ற பயம் வந்து யாருக்குமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் நார்மலாக எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ப்ரஷிங்கை தான் வந்து ஸ்கேலிங்னு நாங்கள் சொல்கிறோம். அதை டென்டிஸ்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ நீங்களாம் வந்து பல்லு கரையை க்ளீன் பண்ணணும்னு நினச்சி பல்ல நோண்டுறது, பல்லு தேய்க்கிறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம். ஸ்கேலிங் பண்ணாலே பல்லோட கலர் மாறிடுமா, பல்லு வந்து ஒயிட்டாக மாறிடுமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். கண்டிப்பாக கிடையாது. ஸ்கேலிங்கிறது வந்து எப்படின்னா பல்லு மேலே இருக்கக்கூடிய அழுக்க மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பல்லோட கலரோ பல்லோட எந்த சேஞ்சஸுமே வந்து ஸ்கேலிங் மேலே நடக்காது. ஸ்கேலிங் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். ஸ்கேலிங் வந்து எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பரான ப்ரஷிங் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேலிங்கே தேவைப்படாது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நமக்கு தெரியாமல் அழுக்கு நிறைய சேர்ந்துருச்சு வாயில் அப்படின்னாக்க அதை வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியலன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணிட்டு டாக்டர்ஸ் ப்ரஷிங் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஸ்கேலிங் அடிக்கடி தேவைப்படாது. பட் செக்அப் பண்ணுற டாக்டர்கிட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கோங்க. ஸ்கேலிங் பண்ணாமல் விட்டால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் இந்த ஸ்டெயின்ஸ் அதாவது பல்லு மேலே இருக்கிற அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து இன்னும் மோசமாயிட்டே போகும். பல்லோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது, பல்லே ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகிறது, எல்லோவிஷ் ஆகிறது, அதெல்லாம் வந்து ஸ்கேலிங் பண்ணாமல் விட்டால் வரக்கூடிய ஒரு பாதிப்பு. அதே மாதிரி பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் அந்த மார்ஜின்ஸில் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு பேர் தான் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பல்லோட பின்பக்கம், அதாவது நாக்குக்கும் கீழ்ப்பல்லோட பின்பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் மஞ்சளாக படியும். அதுக்கு பேர் வந்து கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து அந்த ஏரியாவில் வந்து கால்குலஸ் வந்து ரொம்ப அதிகமாக படியுது அப்படின்னாங்க, எச்சில் சுரக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரக்கிறது வந்து நாக்கு கீழே தான். ஸோ அந்த எச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மினரல்ஸ் நிறைய இருக்குது, அந்த கால்சியம் அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால எச்சி எப்படி ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி பிசுபிசுப்போட இருக்குது, அது போய் அந்த இடத்துல நிறைய நேரம் நம்ம வாயில் வந்து அந்த கீழே வந்து தங்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பயோஃபில்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க, அது பேர் மெல்லிஸாக வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயரை வந்து நிறைய பேர் வந்து வாயோட உள்பக்கம் வந்து நம்ம சரியாக தேய்க்கிறது இல்லை. தேய்க்காமல் விட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த படிவமானது வந்து நாளடைவில் இன்னும் எச்சி பட்டுப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பட்டுப்பட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஹார்ட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கால்குலஸ் வந்து நீங்கள் என்ன ப்ரஷ் பண்ணாலுமே வராது, பல்லோட நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் மீடியமு ஹார்டு என்ன ப்ரஷ்ஷு என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணாலுமே அந்த கால்குலஸ் வந்து நீங்கள் ப்ரஷிங்கில் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு டாக்டரை பார்த்து ஒரு டென்டிஸ்ட் பார்த்து நீங்கள் அதை மிஷினில் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அழுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். கால்குலஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல்லு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை தாங்கி பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எலும்பும் ஈரும் தான். ஸோ ஒரு பல்லு சுற்றி வந்து அழுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து கம் இன்ஃபெக்ஷன் வரும். கம் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம சரியாக கவனிக்காம மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்கேலிங் பண்ணலை அப்படின்னாக்க அந்த அழுக்கானது அதிகமாக சேர சேர என்ன ஆகும்னா பல்லும் அதை சுற்றி இருக்கிற எலும்பு அதை சுற்றி இருக்கிற ஈர் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா வீக் ஆரம்பிக்கும். ஸோ பல்லை பிடிச்சிட்டு இருக்கிற எலும்பு வந்து வீக்காச்சு ஈரும் வீக்காச்சுன்னா அப்படியே அரிச்சிக்கிட்டே போச்சு அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து பல்லு வந்து பிடிக்கிறதுக்கு எலும்பும் சதையும் இல்லாமல் போயிடும். ஸோ பல்லு ஆட ஆரம்பிச்சிடும், அப்புறம் பல்லு விழுந்துடும். அதனால் எப்பயுமே எர்லி ஸ்டேஜ் கம்மியாக அழுக்கு இருக்கிறப்பையும் ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க பல்லு
சார்ந்து இருக்கிற எலும்பு ஈரோட பாதிப்புகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸ்கேலிங் பண்ணால் கூச்சம் வருமா அப்படின்றத நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம். கூச்சம் வந்து எல்லாருக்குமே வராது, பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வரும். ஏன் அப்படின்னாக்க, பல்லோட எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈர் லெவல் வரைக்கும் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஈர் லெவல் கவர் ஆகிருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கால்குலஸ் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்காது. கால்குலஸ் அதிகமாகி பல்லோட சுற்றி இருக்கிற எலும்பு ஈரெல்லாம் இறங்கிடுச்சு அப்படின்னாக்க என்ன ஆகும்னா, நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வேர் பகுதியானது வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சூடாக ஜில்லுனோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வேரில் காத்தோ தண்ணியோ பட்டுச்சுனாக்கா லைட்டாக கூச்சம் இருக்கும். பட் அதுக்காக நம்ம க்ளீனே பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டென்டிஸ்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான விஷயங்கள், கரெக்டான சென்சிட்டிவிட்டி பேஸ்ட்டோ இல்லை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கேலிங் எவ்வளோ முக்கியம், உங்கள் பல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். எண்ட் ஆஃப் த வீடியோ சேம் டயலாக் தான், ஒன்றும் மாற்றி சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வீல் ஹாவ் அ குட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் நாங்களும் வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு டாபிக் ஏதாவது வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவை நாங்கள் போட பார்க்குறோம். தேங்க்யூ.